ஹாய் கைஸ், இன்றைக்கு நான் என்னடா பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வருக்கு வந்துருக்க ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். வேற லெவலுக்கு நான் அப்டேட்ஸில் விட்டுருக்கானுங்க. அப்புறம் ரேம்பேஜோட இது ரேம்பேஜ் ஈவெண்ட்லாம் அன்லாக் ஆகிடுச்சு கைஸ், அதெல்லாம் வேறு லெவல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே அப்புறமா நம்ம ரேம்பேஜ் ஈவெண்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் லைக் பண்ணினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஈவெண்ட் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னாப்பிங்கிற டைமண்ட் ரயில் தான் கைஸ். இது ஷார்க்கு, இங்கே போகிற பின்னாடி வாலா தூங்க ஷார்க் பண்டல் கைஸ், ஷார்க் பண்டல், ஷார்க் பண்டலு. மேலாக ஃபீமேலான்னு தெரியலையே, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள். ஷார்க் பண்டல் கைஸ், ஆமாம் ஷார்க் பண்டல் ஒன்று தான், ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே போட்டுக்கலாம் போல, லேடி பண்டலுக்கும் போட்டுக்கலாம், பாய் பண்டலுக்கும் போட்டுக்கலாம். நான் வந்தோடனே ஒரு 10 ஸ்பின் சுற்றுனேன், 10 ஸ்கின்னில் இது ஒரு டைமண்ட் ரயில் கொடுத்தானுங்க வவுச்சரு. அப்புறம் இதில் 3 எஃபெக்ட் பேக்கன் கொடுத்தானுங்க, இன்னொரு ஸ்பின் சுற்றினேன் கொடுக்கல, 18 லக்கி தான் இருக்குது. நம்மளுக்குலாம் 100 கிடச்சா தானே வரும், எங்கே வரும். சரி வாங்க அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்துடலாமா. அதுக்கடுத்து தானே ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவெண்ட் தாங்க ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே விட்டானுங்க, ஆனால் இன்றைக்கி தான் கைஸ் அன்லாக் பண்ணியிருக்கானுங்க. எப்படி ஆடணுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மேட்ச் போட்டிங்கனாலே போதும் கைஸ், ஒரு மேட்ச் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ரூம் கார்டு கிடச்சிடும். அதே மறக்காமல் எல்லோரும் எடுத்துருங்க கைஸ், மறக்காமல் எடுத்துருங்க. ரூம் கார்டில் இந்த மாதிரி கூட ஓசியல் கொடுக்குறானுங்க, எல்லோரும் மறக்காமல் எடுத்துருங்க. அதனால் இன்றைக்கி எல்லோர் கேம்குள்ளே லாகின் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி இன்றைக்கி வேறு லெவலுக்கு அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாமா. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் கைஸ், இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட். இது நேற்றே விட்டானுங்க, நம்ம நேற்று அப்படி இந்த வீடியோ போடாதனாட்டி நம்ம இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்துடலாம், இது வேறு லெவலுக்கான டாப் அப் ஈவெண்ட்டு. இந்த ஸ்கேட் போர்டு வந்து ரேம்பேஜ் மண்டல ஸ்கேட் போர்டு பாருங்கள், பச்சை கலரில் எஃபர்ட் வேறு லெவலில் இருக்குது. ஏதோ நடுவில் என்னமோ ஒரு மூஞ்சி போட்டிருக்குது, என்ன மூஞ்சின்னு தெரில, ஆனால் எஃபர்ட் வேறு லெவல் இருக்குதுப்பா. 100 டைமண்டுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒருத்து. அப்புறமா இது எவ்வளோ டைமண்ட்டு, 500 டைமண்டுக்கு இந்த ஒரு பேக்கு, 500 டைமண்டுக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த பேக் ஒர்த்தே இல்லை. ஒரு 300 இல்லை 200 டைமண்ட்ஸ்க்கு ஒர்த்து, ஆனால் 500 டைமண்ட்ஸ்க்கு போய் கொடுத்துருக்காங்க. 500 டைமுக்கு இது ஒர்த்து இல்லை. நீங்கள் ஏதாச்சும் எடுக்கிறது போல டாப்அப் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் கிடைக்கும், ஆனால் என்னை கேட்டால் இதுக்காக நீங்கள் டாப்அப் பண்ணிங்கன்னா வேணாம். இந்த 100 டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணி ஸ்கேட் போர்டு வேணும் எடுத்துகிட்டு போகலாம். இது அநியாயத்துக்கு 500 டைமண்ட்ஸ் கை, 500 டைமுக்கு இது சுத்தம் வேஸ்ட்டு. அதாட்டி இது யாரும் எடுத்துடாதீங்க, உங்கள் இஷ்டம், நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. அடுத்த ஈவெண்ட் என்னென்னு பார்த்துடலாமா. அடுத்த ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி கேமுக்குள்ளே வந்தோடனே காவிங்க கைஸ், இது நீங்கள் இதில் பண்டில் கொடுக்குறானுங்க. இது கோட்டை கொடுத்தீங்கன்னா இப்படி தான் கைஸ் உள்ளே போகும், உள்ளே போனோன்னு இப்படி தான் கைஸ் இருக்கும். நீங்கள் இதுக்கு உங்களுக்கு டோக்கன் வேணும், அந்த டோக்கன் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள். எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இது விட்டு வெளியே வந்துடுங்க. இது வேறு ஐடி, அந்த ஐடி நான் ஏற்கனவே அதை பார்த்தேன்னாட்டி அதில் வராதனாட்டி இருந்து புது ஐடியில் வந்துருக்கேன். இப்போ இங்கே அன்லாக் ஆகிருக்க ரேம்ப் ஜோன் 14 வருஷம் அங்கே வரும் தவிர வேறு லெவலில் ஏரோப்ளைன் வந்து இறங்கணும். ஒரு மியூசிக் வந்து பாருங்க, வேறு லெவல் இருக்கும் போலயோ. சரி, அப்படியே நீங்கள் டேப்டு கண்டினியூ கொடுத்துட்டு உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேஸ்லாம். உங்களுக்கு சும்மா இப்படி வரைய சொல்லுவானுங்க, நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்க பண்ணிங்கன்னா என்னமோ ஒன்று கொடுப்பானுங்க. இந்த சாக்கு என்னமோ கொடுத்து உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 டோக்கன் கிடைக்கும் கைஸ். 2 தான் கிடைக்குமோ தெரில, எவ்வளோ எவ்வளோ வேணால் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சாரி சவுண்டு கேட்டுருன்னு சொல்ல மறைச்சிக்காங்க, அது குப்பைக்காரங்க வெளியே விசில் அடிச்சுட்டு போனாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், கீழே க்ளோசிவ் செஸ்ட்னு இருக்கும், அதை அழுத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த பேட் ஸ்கின் இருக்கும் கைஸ், பேட் ஸ்கின் வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எஃபர்ட்டை பாரு, வேறு லெவலில் இருக்குது. என்னமோ ஒரு எஃபர்ட்டு அந்த ப்ளூ பண்ணலோடது, வேறு லெவல் பேட் ஸ்கின் ஓசியல் கொடுக்குறாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் அதில் போய் பார்க்குறீங்கன்னா இங்கே பாருங்கள், பேட்டில் ஆஃப் தி நியூ டவுன் இருக்குது, அதை அழுத்தினீங்கன்னா உள்ளே போங்க. இந்த டோக்கன் வச்சு இதில் தான் நீங்கள் ஸ்பின் பண்ணோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இதோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு பண்டலுக்கு இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதை அழுத்தினீங்கன்னா இங்கே என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்டு ஸ்கின்னு. அப்புறமா நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவத்தாரு பேனரு, இந்த டைகர் பேனரு, இது ரெண்டுமே அவத்தார் தான், நான் பேனர்னு சொல்கிறேன் பாரு. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேனர், இது பேனரு. நெக்ஸ்ட்டு இந்த பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நடுவில் இங்கே ஃபயர் பேனர் இதோடது. அப்புறமா அந்த பச்சை கலர் இதோடது பேனரு,
அப்புறமா இதோட பேனர் வேற லெவல் இருக்குது. அப்புறமா தான் கேஸ் இதில் இங்கே பாருங்க, இதை வரையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மான்ஸ்டர் ட்ரக் வேற லெவல் இருக்குது. பாருங்கள் பாருங்கள் டைகர் ஃபோட்டோ. எனக்கு இந்த ராம்பேஜ் பண்டில்லையும் இந்த டைகர் பண்டில் தான் கேஸ் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்டில் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த டைகர் பண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பேனர் பரவாயில்ல. இது இங்கே பாருங்கள் பின்னு பின்னு வேறு லெவல் இருக்குது பாருங்கள். ஒரு கண்ணு மட்டும் நல்லா தெரியுது, இன்னொரு கண்ணு பாருங்கள் செவப்பாக லைட் தெரியுது, வேறு லெவல் இருக்குது அது. அடுத்தது வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் கைஸ். லூட் பாக்ஸ் இங்கே பாருங்கள் வர்ற லெவல் ஏதோ பிராணி பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் பல்லு பாருங்கள் கன்ஃபார்ம் வேறு லெவல் இருக்கும். அடுத்தது வந்து பச்சை பண்டல். பச்சையா? ஆமாம், பச்சை பண்டல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதில் வந்து இந்த பேனரு இதோட பேனரு, அப்புறம் கிரனைட் கேஸ். கிரனைட்டு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் பார்க்க நல்லா குண்டாக இருக்குது. இது த்ரோ பண்ணால் ஹைட்டு போகாது, ஷார்ட் ரேஞ்சுக்கு போகிறதுக்கெலாம் நல்லாயிருக்கு. ஆனால் கிரனைட்டு லெஜெண்டரி கிரனைட் கைஸ். அப்புறமா இது இது ஒரு பின்னு கைஸ், இதுவும் அதே மாதிரி நான் காமிச்சேன் அந்த டைகர் பின்னு அதே மாதிரி இது ப்ளூ பின். இதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஐடி கிட்ட ஒட்டிப்போம்ல பின்னு அந்த பின்னு. அப்புறமா நடுவில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் இது ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் பாருங்க சின்ன சின்னதாக டாட் இருக்குதா, இங்கே ஒவ்வொரு டோக்கனாக கொடுத்து கொடுத்து இதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும் காய்ஸ். முடிஞ்சோடனே இது வந்து அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பண்டில் கிடச்சிடும் காய்ஸ். இந்த பண்டில் இப்படி தான் காய்ஸ் நீங்கள் இந்த பண்டில் எடுக்கணும். பாருங்கள் பண்டில் இன்ட்ரோ வேறு லெவல் இருக்குது. தலையும் பாருங்க எல்லா புல்லட்டையும் தடுத்துட்டு பின்னாடி இருக்கிற இது என்னமோ வச்சு தடித்து அவன் அடிக்கிறான். அப்புறம் இந்த பண்டில் உங்களுக்கு அவசியம் கிடச்சிடும் காய்ஸ். அரட்டி மறக்காமல் எல்லோரும் இந்த ஈவெண்ட்டை முடிச்சுருங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே இந்த டைகர் பண்டிலே கொடுத்துட்றேன். இதை அப்படி நீங்கள் ஓவர் ஸ்பின் கொடுக்க கொடுக்க முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவானுங்க. என்னது ரெண்டு டோக்கன் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஐஸ், இந்த வீடியோவில் இதோட ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபட்டுக் கொள்வது உங்கள் டாட்டோ கேமர்ஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.